அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். April 8, டைம் வந்து 12:00 கிட்ட ஆக போகுது. மார்க்கெட் மார்னிங் வந்து ஃபுல்லாக அந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரிலேட்டடாக நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுனால, ஃபண்டமெண்டல் நியூஸ்னால மார்க்கெட் மூமெண்ட் ஒரு ஹெவி வாலட்டைல் இருந்துச்சு. ஆஃப்டர் பாலிசி இப்போ மார்க்கெட் கொஞ்சம் செல்டு டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த டயத்தில் நமக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி, அதாவது கேண்டில்னுடைய மூமெண்ட் அப் அண்ட் டவுன் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ 11:57 ஒரு பைக்கால் வந்திருக்கு. அதனால் க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 37,777 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே ஒன்று இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். அப்படி ஜெனரேட் ஆயிருக்க இந்த பை கால் ஃபஸ்ட் டார்கெட்டான 37,871 ஒரு 94 பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போகுதா அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு கிடைச்ச பைக்கால் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ கால் ஜெனரேட் ஆகி ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ரீச் அவுட் வந்து ஃபைனலாக கொடுத்துருக்கு. 37,777 வந்தது, இப்போ 877 ரேஞ்ச் வரைக்கும், அதாவது ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.